ஓகேங்க மிஸ். எனக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு, நான் அப்படியே கிளம்பலான் இருக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கிளாஸுங்க மிஸ்? மிஸ் நான் 9th பிக்கு போகணுங்க மிஸ். ஓகேங்க மிஸ். இவங்களுக்கு இப்போ இங்கிலீஷ் பீரியடுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இங்கிலீஷ் மிஸ் இப்போ வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன வீடியோட வராங்களோ பாவம், இந்நேரம் ஆன்சர்ஸ் திருத்திருப்பாங்க. தர்சன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னு தெரியல, பார்க்கலாம். சரிங்க மிஸ், நம்ம அப்படியே கிளம்பிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். மிஸ் வாங்க மிஸ், உள்ளே வாங்க. உங்களுக்கு தான் ஆயுஸ் 100. இவ்வளோ நேரம் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். என்னடா இன்னும் இங்கிலீஷ் மிஸ்ஸை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படிங்களா, என்ன எல்லாரும் இங்கே தான் இருக்கிறீங்க? மேக்ஸ் மிஸ்ஸு, சயின்ஸ் மிஸ் எல்லாரும் ஒன்றா இருக்கிறீங்க, எதுவும் விசேஷங்களா? மிஸ் இந்த கிளாஸ்க்கு மிஸ், ஐயோ என்னால் எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்க மிஸ். என்ன அடைஞ்சி தெரியுமாங்க மிஸ்? இருங்க மிஸ், நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த கிளாஸ்க்கு டெஸ்ட் வச்சிங்க, ஆன்சர் ஷீட்டை கரெக்ஷன் பண்ணீங்க, அதில் தர்சனோட ஆன்சர் ஷீட்டை பார்த்துட்டு நீங்கள் சாக்காயிட்டீங்க, அதுதானே சொல்ல வந்தீங்க மிஸ்? கரெக்டுங்க மிஸ். எப்படி மிஸ் சொன்னீங்க? ஐயோ இந்த கிளாஸ்க்கு டெஸ்ட் வச்சுட்டு தர்சனோட ஆன்சர் ஷீட் எடுத்து கரெக்ட் பண்ண வந்தா பயங்கர ஷாக்கிங் மிஸ். என்னமா எழுதி வச்சிருக்கலாம் பாருங்களேன், பயங்கர டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். ஐயோ மிஸ், ஒரு வாரம் அந்த கிளாஸ்ல அதான் மிஸ் போய்கிட்டு இருக்குது. தர்சனோட ஆன்சர் ஷீட் தான் மிஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன சொல்றீங்க? எங்க சாரு இங்கே நின்றுட்டு இருக்காரா? அது சரி, என்ன தர்சன் சாரு ஹீரோ ஆயிட்டிங்க லேட்டிங்குது. ஒரு வாரமாக உன்னை பற்றி தான் பேச்சா இருக்கு. எல்லாரும் உன்னோட ஆன்சர்ஸ் எடுத்து ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? நான் தான் லேட்டா? என்னடா தர்சன் இப்படி எழுதி வச்சிருக்க மிஸ்? அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான் பாருங்களேன். என்னது, இங்கிலீஷ் பேப்பர்ல ட்விஸ்டா? மேக்ஸ் சயின்ஸ் தான் ட்விஸ்ட் வச்சான்னு நினைச்சேன். சரி சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு மிஸ், ரீட் பண்ணுங்க பாக்க. அதை ரீட் பண்ணி காட்டுறேங்க மிஸ், அதுக்கு தானே வந்திருக்கிறேன். ஆனாலும் மிஸ், நானும் எவ்வளோ பேப்பர் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன், இங்கிலீஷ் டெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி கூட ஆன்சர் எழுதலாமான்னு நம்ம தர்சனை பார்க்க தான் கற்றுக்கணும். எல்லாரும் பசங்களா, எல்லாரும் சிரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? சரி சரி, வாங்க நம்ம தர்சனோட இங்கிலீஷ் ஆன்சர் ஷீட்டை பார்த்துடலாம். சார் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன எழுதியிருக்காரு? இன் விச் பேட்டில் டிட் நெப்போலியன் டைன்னு கேட்டான். ஹிஸ் லாஸ்ட் ஒன். சார் என்ன ஒரு ஆன்சர் தர்சனு, சான்ஸே இல்லை. உன்னை தவிர வேறு யாராலையுமே இந்த மாதிரி எழுத முடியாது. மிஸ் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 3 எசென்சியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் சர்வைவல் ஆர்ன்னு கொடுத்துட்டு, சரி பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கொடுத்து வச்சுருந்தாங்க மிஸ். என்னடா ஆன்சர் எழுதுறாங்கன்னு எல்லாருமே கரெக்டாக எழுதினாங்க மிஸ். நம்ம தர்சன் பாருங்களேன் எவ்வளோ அட்வான்ஸாக யோசிச்சு எழுதியிருக்காருன்னு. ஏக்கு வந்து ஆண்ட்ராய்டா, டபிள்யூக்கு வந்து வாட்ஸ்அப்பா, எஃப்க்கு வந்து ஃபேஸ்புக்கா. இந்த மூணு இல்லாட்டி மேன ஹியூமனால சர்வைவல் ஆக முடியாது. என்ன தர்சனு, உண்மைதான்டா நீ ஒரு வழியில் சொல்கிறது, கரெக்டாக தான் யோசிச்சு எழுதியிருக்கிற இப்போ இருக்கிறதுக்கு மாதிரி. பட் இதுக்கு உனக்கு நான் ரைட் போட முடியாது, அதுதான் தப்புன்னு போட்டு வச்சுருக்கேன். ஓகே, தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் எழுதியிருக்கேன்? வேர் வாஸ் த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சைன்னு கேட்டால், ஆன் த பாட்டம் ஆஃப் த பேஜ். ஓ, டிக்ளரேஷன் எல்லா புக்லேயும் பாட்டம் ஆஃப் த பேஜில் இருக்கும். அதே சார் பார்த்து அப்படியே ஆன்சர் எழுதி வச்சுருக்குறீங்களா மேம்? சார் மொத்தம் 4 பக்கத்துக்கு ஆன்சர் எழுதியிருக்காரு. இப்போதானே ஃபர்ஸ்ட் பேஜ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். 4th கொஸ்டினை பாருங்க. ரிவர் ராவி ஃப்ளோஸ் இஸ் விச் ஸ்டேட்டுன்னு கேட்டால், லிக்விட் ஸ்டேட் தான். லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குமா ராவி ரிவர்? ஐயோ சமாரி விட தர்சனம் உனக்கு. வாட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் டைவர்ஸ்னு கேட்டால், மேரேஜ்னு எழுதி வச்சிருக்காங்க மிஸ். இவன் என்ன மிஸ் இவனை சொல்கிறது மிஸ்? ஐயோ முடியலைங்க மிஸ், எவ்வளோ நேரம் தான் மிஸ் தர்சனோட ஆன்சர் ஷீட்டை பார்த்து சிரிச்சு சிரிச்சு போயிடுது. இன்னும் 3 பேஜ் இருக்கா? செம்ம என்டர்டெயின்மெண்ட் தான் இன்றைக்கி நமக்கு. சரி சரி, ஏதோ பயங்கரமாக ட்விஸ்ட் வச்சுருக்கான்னு சொன்னீங்களேங்க மிஸ். என்னங்க மிஸ் அது? ஆஹா, இவங்கள ஒருத்தங்க வந்தாலே நம்மளை வச்சு செய்வீங்க. 3 பேர் ஒன்று கூடியிருக்காங்களே தர்சனு, இன்னைக்கு உன் பாடு திண்டாட்டம் தான். ஆனால் என்ன நடந்தாலும் தர்சனு எதுவுமே நடக்காத மாதிரி மூஞ்சி வச்சுக்கணும். உன்னை யாராலையும் அசைக்க முடியாது தர்சனு. யார்கிட்ட? நம்ம கிட்டேயேவா? இவங்களே வாண்டடா வந்து நம்ம ஆன்சர் சீட்டை வாசிச்சு காமிக்கிறாங்க, நாம என்ன பண்ண முடியும்? சரி சரி, ஒரே நாளே நம்மளை ஃபேமஸாக்கி விட்டாங்க. நடக்கிறது நடக்கட்டும், நடக்கிறதெல்லாம் நமக்கு நல்லதாகவே இருக்குது, நாம என்ன பண்றது? ஆனாலும் மிஸ், ஒரு வாரமாக இவனை நம்ம வச்சு செய்கிறோம், ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்குறானா பாருங்களேன். அப்படியே கல்லூரி மங்க மாதிரி நின்றுட்டு இருக்கான் பாருங்க. என்ன சொன்னாலும் வரைக்கிறது இல்லை, எவ்வளோ அடிச்சாலும் வலிக்கிறது இல்லை மிஸ். சாரோட நெக்ஸ்ட் பேஜ் வந்துருச்சு பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் எழுதியிருக்காருன்னு, வாட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் எக்ஸாம்னு கேட்டால், ஃபெயிலியர். ஃபெயிலாக இருக்கனால தான் எக்ஸாம் வைக்கிறாங்களாம். சார் என்ன ஒரு அறிவிட தர்சனம்.
நெக்ஸ்ட் ஒன்னு, வாட் கேன் யூ நெவர் ஈட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்னு கேட்டிருக்காங்க. லஞ்ச் அண்ட் டின்னர் எழுதி வச்சிருக்காங்க. யாங் மிஸ் இவனுக்கு ஏதாவது ஒரு இட்லி பூரி பொங்கல்னு எழுத தெரியாது. இவர் லஞ்சையும் டின்னரையும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட மாட்டாராம், பார்த்துக்கோங்க. என்னம்மா இவன் யோசிக்கிறான் பாருங்களேன். எயித் குவஷனுக்கு பாருங்க. இஃப் யூ ஹேட் 3 ஆப்பிள்ஸ் அண்ட் 4 ஆரஞ்சஸ் இன் ஒன் ஹேண்ட் அண்ட் 3 ஆரஞ்சஸ் அண்ட் 4 ஆப்பிள்ஸ் இன் தி அதர் ஹேண்ட் வாட் உட் யூ ஹேவ்னு கேட்டால், வெரி லார்ஜ் ஹேண்ட் தான், இவனுக்கு பெரிய கை இருக்குது தான், ஏன்னா ரெண்டு பேருமே நிறைய சார் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காரு, அதனால் வந்து வெரி லார்ஜ் ஹேண்டு. ஏன் தர்சனே ஃபோன் போட்டு யோசிப்பியோ, எப்படி தான் உனக்கு இதெல்லாம் தோணுது? ஐயோ மிஸ் இந்த 9th க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சரை பாருங்கள் சார், என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னு. லெட்டர் ரைட்டிங்னு மிஸ் கேட்டிருக்கிறாங்க. யூ ஆர் அஸ்யூம் த ரோல் ஆஃப் அ சைனீஸ் இமிக்ரான்ட் இன் 1870 அண்ட் ரைட் அ லெட்டர் ஹோம் டிஸ்கிரைபிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்னு கேட்டிருக்கிறாங்க. சார் அது எழுதியிருக்கான் பாருங்க. அந்த ஆன்சர் சீட்லேயே பயங்கர ட்விஸ்டே தான். அந்த ஆன்சரை நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கிறேன், இப்போ உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஏண்டா தர்சனே, ஒரு சைனீஸ் இமிக்ரெண்ட்டாக உன்னைய நீன்னு நினச்சிக்கிட்டு ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதுடான்னு சொன்னால், என்னடா சைனீஸ்லேயும் எழுதி வச்சிருக்கிறேன், நீ உள்ள லாங்குவேஜே உனக்கு வரமாட்டேங்குது, நீ எப்படா சைனீஸ் எல்லாம் கற்றுக்கிட்ட, என்ன தர்சனே நீ எப்படி பேசுகிற, நீ இதெல்லாம் யோசிக்கிற, நீ எங்கேருந்து இதெல்லாம் கொண்டு வந்து எழுதுகிற, சைனீஸ் மாதிரியே எழுதி வச்சிருக்கலாம் பாருங்க மிஸ், நிஜமானுமே அது சைனீஸாக இருக்குமோ, எனக்கே நம்ப முடியலை. ஐயோ என்னதான் பண்ணுறதுன்னு தர்சனம் வச்சுக்கிட்டு தான் தெரியும் மிஸ். அதுக்கு நான் ரொம்ப நேர்மையாக ஆன்சர் எழுதியிருக்கேங்க மிஸ். நீங்கள் சைனீஸாக யோசிச்சுட்டு எழுதுங்கன்னு சொன்னீங்க, அதனால தான் நான் உங்களுக்கு ஆன்சர் சைனீஸில் எழுதியிருக்கேன். எங்கே நீங்கள் கரெக்ஷன் பண்ணுங்கள் பார்க்கலாம். கரெக்ஷன் தானே, சொல்லுவேடா சொல்லுவேன், ஏன் சொல்ல மாட்டேன். ஏ இரு, இன்னும் ரெண்டு பேஜ் இருக்குல்ல, எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு மொத்தமாக கரெக்ஷன் பண்ணிடலாம். மிஸ் சாரோட தேர்ட் பேஜ் பாருங்கள். டு சேஞ்ச் சென்டிமீட்டர்ஸ் டு மீட்டர் யுவர் ஆன்சர்னு கேட்டால், டேக் அவுட் சென்டியா, அதாவது சென்டிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் தூக்கிட்டேன் வச்சுக்கோங்களேன், மீட்டர் கிடச்சிருமா நமக்கு. ஏங்க மிஸ் இங்கிலீஷில் உங்களுக்கு இதெல்லாம் வருது? அட வருதுப்பா, நம்புங்க, ஏதாவது ஒரு ஆன்சரை காட்டி ஆகணும்ல. ஏம்மா நீங்கள் வேறு கொடுக்க கொடுக்க இடையில வந்துட்டு. சரி சரி, அடுத்த க்வெஸ்சனை பாருங்கள். பிரைன் ஸ்டார்ம் வேர்ப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. வாட் டு யூ லைக் டு டூ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு கேட்டுட்டு, கம்ப்ளீட் த சென்டென்சஸ் பிலோ வித் ஆக்ஷன் வேர்ப்ஸ் லைக் ஜம்ப், டைவ், ஃப்ளாட் ஆர் ஸ்விம்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க மிஸ், அவங்க கொடுத்துருக்கறது ஜிக்கே அதில் எழுதுன அவ்வளோதான். இவன் என்ன எழுதி வச்சுருக்கான் பாருங்களேன், ஐ லைக் டூன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பக்கத்தில் ஜம்ப்னு எழுது, ஜம்ப் வித்மை ஃப்ரெண்ட் வித்மை ஏதாவது எழுதுனா போதும். அதுக்கு இவன் என்ன எழுதி வச்சுருக்கான், ஐ லைக் டு மூவ் இட் மூவ் இட், ஐ லைக் டு மூவ் இட் மூவ் இட், ஐ லைக் டு மூவ் இட் மூவ் இட், ஐ லைக் டு மூவ் இட். பாட்டு எழுதி வச்சுருக்குறாங்க மிஸ் இவன், ஏன்னா ஆன்சர் அங்கேயே கொடுத்துருக்குறாங்க, அதை பார்த்து ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எனக்கு எழுத முடியாது, அதை எழுத சொன்னால் பாட்டாட எழுதி வச்சிருக்க, ஐ லைக் டு மூவ் இட் மூவ் இட்ன்னு எழுதிடுவோம், உனக்கு மூவ் இட் பண்ணிட வேண்டியதான் பெறம்பிடுத்து. தர்சனே நிஜமாலுமே நீ ஜீனியர் தான்டா, இன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன்டா. ஆ சொன்னா நம்பணும்ல, நம்ம எவ்வளோ நேர்மையாக ஆன்சர் எழுதியிருக்கோம், அது என்னமோ தப்புங்கிற மாதிரியே இவங்க வந்து வாசிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க, அதான் எனக்கு ஒன்றுமே புரியலை. மிஸ் சாரோட லாஸ்ட் பேஜ் இன்னும் பார்க்கலையே. இந்த வேர்டு டிஸ்கிரைப் ஸ்கூலுன்னு கேட்டிருக்காங்க. சார் ஒரே வேர்டில் ஆன்சர் எழுதியிருக்கார், ஒன்றுமே இல்லைங்க மிஸ், ஹெல்லுன்னு எழுதியிருக்கான். ஸ்கூலுக்கு ஏதாவது வேர்டு டிஸ்கிரைப் பண்ணி எழுதுறான்னு சொன்னால், ஹெல்லாக ஆன்சர். சூப்பர்டா தர்ஷினே. ரைட் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிஸ்க்னு கேட்டிருக்காங்க. திஸ் எக்ஸாமா, அதாவது சாருக்கு எக்ஸாம் எழுதுறதே ரிஸ்க் எழுதுகிற மாதிரி காட்டிக்குது. அடுத்தது பாருங்கள், வாட் இஸ் க்ரீன் ரிவால்யூஷன் இருக்குது. டேய் இந்த க்வெஸ்சன் நான் கேட்கவே இல்லையே, ஆக்சுவலாக அது சயின்ஸில் இங்கட இங்கே கொண்டு எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் மிஸ், பேஜை ஃபில்லப் பண்ணுறதுக்காக எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் கொலாபரேஷன் பண்ணி எழுதி வச்சுருக்கான்னு பாருங்களேன். சரி என்னதான் எழுதியிருக்கான்னு பார்க்கலாம். வாட் இஸ் க்ரீன் ரெவல்யூஷன் கேட்டால், க்ரீன் ரெவல்யூஷன் இஸ் ரெவல்யூஷன், இட் இஸ் க்ரீன் இன் கலர், இட் இஸ் வெரி குட் ரெவல்யூஷன், வெரி நைஸ், இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ரெவல்யூஷன், க்ரீன் ரெவல்யூஷன் மீன்ஸ் க்ரீன் ரெவல்யூஷன். அடாடாடா தர்சனே, இப்படி ஒரு ஆன்சரை லைஃப்பில் பார்த்ததே இல்லையே, க்ரீன் ரெவல்யூஷனுக்கு என்ன அழகாக ஆன்சர் பண்ணியிருக்கிறான் பாருங்க மிஸ். அதுவும் க்ரீன் ரெவல்யூஷன் நம்ம இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேயே இல்லை சார், இங்கேயோ ஒரு தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து எழுதி வச்சு பேஜை ஃபில்அப் பண்ணி வச்சிருக்கிறாரு. லாஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, சம மேட்ரு, இந்த க்வெஸ்சனில் தான் ஆன்சர் எப்படி எழுதிருக்கான்னு பாருங்க. டைலாக் ரீட்டிங் கொடுத்துருக்குறாங்க. சார் யாருக்கும் யாருக்கும் டைலாக் போகிற மாதிரி எழுதியிருக்காங்க தெரியுமா, விஜய்க்கும் அஜித்துக்குமா. சாருக்கு இந்த சினிமா நடிகர்களை இழுக்காமல் எக்ஸாமே எழுத முடியாது போல.
இருக்கு அப்படி என்ன டயலாக் எழுதிச்சிருக்க விஜய்க்கு அஜித்துக்கு இடையில என்ன எழுதிருக்க பார்க்கலாம் விஜய் ஹே அஜித் ஹவ் ஆர் யூ ஓ அப்படியா அதுக்கு அஜித் என்ன சொல்றாரு ஃபைன் டா அண்ட் வாட் அபவுட் யூ ஓகே விஜய் என்ன கேட்குறாரு எஸ் ஃபைன் ஹவ் இஸ் யுவர் ஒர்க்குன்னு கேட்குறாரு அஜித் என்ன சொல்றாரு எஸ் இட்ஸ் கோயிங் வெல் ஓகே விஜய் என்ன சொல்றாரு அதுக்கு வாட்ஸ் அபவுட் வலிமை அப்டேட் அதானா எங்கடா தர்சனம் நல்லா எழுதிச்சிருக்கிறானேன்னு பார்த்தேன் வலிமை அப்டேட் வேணுமா தர்சனே கொடுத்துடலாம் அடுத்து என்ன கேட்குறாரு விஜய் அதுக்கு அஜித் என்ன சொல்றாரு ஐ ஃபஸ்ட் ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி அப்படிங்கிறாரு அஜித் தான் அதுக்கு விஜய் என்ன சொல்றாரு ஐ ஆம் வெயிட்டிங் ஓ அதுக்கு விஜய் டயலாகு சூப்பரு நெக்ஸ்ட்டு அஜித் என்ன சொல்றாரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் 65 ஓ இவ வந்து அவ மூவி யூஸ் பண்ணுறாங்களா அதுக்கு விஜய் என்ன சொல்றாரு தேங்க்ஸ்டா பை பை ஐயோ தர்சனு ஆனால் நீ எழுதியிருக்கிற ஆன்சரை பார்த்தா ரைட்டு மாதிரியும் தெரியுது தப்பு மாதிரியும் தெரியுது இந்த டைலாக் ரைட்டிங்க்கு நான் ரைட் போடுறதா தப்பு போடுறதா எனக்கு ஒன்றுமே புரியலையே தர்சனு என்ன தர்சனு நீ இப்படி பண்ணி வச்சிருக்கிற உன்னை வச்சுட்டு இன்னும் என்னென்னலாம் நாங்கள் பார்க்க போகிறோமோ தெரியலையே 2 வருஷம் லாக்டவுன் முடிஞ்சு ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ண அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு டெஸ்ட்டை வச்சுட்டு சரவடியால் போய்கிட்டு இருக்குது தர்சனோட ஆன்சர் சீட்டு இப்படியே போயிட்டு இருந்தால் என்னதான் தர்சனம் ஆகுறது உன்னை இப்போ அது இருக்கிற பிள்ளைங்களுக்கு கெட்டு போயிடுச்சுன்னா ஐயோ இதை எப்படியாவது நிப்பாட்டியா ஆன தர்சனு ஒழுங்கு மரியாதையா படிக்கிற வழியை பாரு இந்த மாதிரியெல்லாம் எழுதிட்டு இருக்காத என்ன நீங்கள் சொல்லிட்டீங்க மிஸ் அவங்களோட தான் கேட்டுருவான் அவன் பாருங்க எப்படி நின்றுட்டு இருக்கிறான்னு நாங்களும் 3-4 நாளாக வச்சு செஞ்சிட்ருக்குறவனை அவன் எதுக்குமே அசரவே இல்லையே அப்புறம் மிஸ் உங்கள்கிட்ட கேட்கணுன்ட்டு இருந்தேன் அந்த பிளாக் கலர் சாரீ ரொம்ப சூப்பராக இருக்குது எங்கே மிஸ் எடுத்தீங்க நல்லா மேட்சிங்காக எல்லாமே போட்டுருந்துருக்கீங்க இயரிங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு பரவாயில்ல இன்னைக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் நடக்கலை இங்கிலீஷ் மிஸ்ஸோட பிளாக் சாரீ நம்மளை காப்பாற்றி விட்டுச்சு நன்றி தாயி நன்றி அம்மா என்னை காப்பாற்றினது